இன்றைக்கி அண்ணா திமுகங்கிறது ஒரு செயல்படாத கட்சியாக இருக்குது. திமுக ரொம்ப பயந்து போயிருக்காங்கிறது தெரியும். அதனால தான் கோபேக் அன்றைக்கி கூட சொன்னோம் உங்கள்கிட்ட, கோபேக் மோடின்னு சொல்லி கருப்பு குடை பிடிச்சவங்க இப்போ மழை காலத்தில் கூட கருப்பு குடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அண்ணா திமுக இன்றைக்கி தலையில்லாத முண்டமாக இருக்குது. சுயநலத்துக்காக பதவிக்காக காலில் விழுவது, சுயநலத்துக்காக பதவிக்காக அதிகாரத்திற்காக யார் கழுத்தையும் பிடிப்பது, யாருக்கும் துரோகம் செய்கிற வம்சத்தில் வந்தவன் அல்ல நாங்கள்லாம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேட்குறப்ப தஞ்சாவூரில் ஊடகத்துறை நண்பர்கள் இது மாதிரி பழனிசாமி வந்து மெகா கூட்டணி அமைக்க போகிறதா சொல்லியிருக்காருன்னு கேட்டது. இன்னொரு கட்சி கூட்டணி அமைக்கிறத பற்றி நான் பேச விரும்பலன்னு சொன்னேன். அப்புறம் நீங்கள் என்ன கூட்டணியெலாம் போவீங்களான்னு கேட்டதுக்கு இது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியை சந்திப்பீங்கன்னு கேட்டப்ப நிச்சயம் திமுக வீழ்த்தணும்னா அந்த கூட்டணியை வீழ்த்தணும்னா அம்மாவுடைய தொண்டர்கள் ஒரு அணியில் திரண்டாக தான் முடியும். நாங்கள் வந்து இன்னொரு கட்சியில் போய் இணைகிறதுங்கிற நீங்கள் அண்ணா திமுகவில் இணைவீங்களான்னு கேட்க போய்ங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இணைகிறதுங்கிற வேலையே கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சுதந்திரமாக இயங்கக்கூடிய இயக்கம், நாங்கள் வந்து மற்றவங்களோட கூட்டணி தான் போக முடியும் அப்படி தான் சொன்னேன். அப்போயே நான் இன்னொரு வார்த்தையை என்னுடைய பாணியிலே சொன்னேன், அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் ஓர் அணியில் திரண்டு திமுக அணியை எதிர்க்க வேண்டும், திமுக வீழ்த்தணும்னா அப்படி வரணும்னு சொன்னேன். சொல்கிறப்ப இந்த மெகா கூட்டணி அப்படின்னு சொல்கிறவங்க, அடுத்தவங்களை தரம் தாழ்த்தி பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். திமுக வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றா போகணும்னு சொன்னேன். இப்போ நேற்று திரு பழனிசாமி உங்கள் தொலைக்காட்சிக்கு சொன்னதுலேருந்து என்ன தெரியுது, அவர் அம்மாவுடைய தொண்டர்னா இல்லைங்கிறத காமிக்கிறாருன்னா என்றைக்கும் 0.5% இல்லை, அவர் 1% 0.25% கூட நான் பழனிசாமியோடைய போவேன்னு எங்கேயும் சொன்னதில்லை. ஏன் 3 நாட்களுக்கு முன்பு இங்கே சந்திச்சப்போ கூட என்னை ஊடக நண்பர்கள் கேட்டாங்க நீங்கள் அதிமுக கூட்டணியில் போவீங்களான்னு, திரும்ப திரும்ப கேட்குறீங்க, இன்றைக்கி அதான் கேட்குறீங்க. அப்போயும் சொன்னேன் இன்றைக்கி அதிமுகங்கிறது ஒரு செயல்படாத கட்சியாக இருக்குது. நான் சொன்னது உண்மை தானே, ஒரு கட்சி பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ நாளைக்கே ஒரு இடைத்தேர்தல் வருது, அதில் வந்து ஒரு கட்சின்னா அந்த கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு ஏற்கனவே சின்னம் உள்ள கட்சிக்கு சின்னம் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த கட்சியில் யார் இருக்கா. இன்னும் சொல்லப்போனால் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட வார்த்தையில் சொல்லணும்னா அதிமுக இன்றைக்கி தலையில்லாத முண்டமாக இருக்குது. நான் கூட அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சேன், பட் உண்மையை சொல்லணும் ஏன்னா என்ன தேவையில்லாமல் இழுத்ததுனால நான் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு தெரிந்தவரை திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சத்தில் இருக்கார். திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள், தொண்டர்களாக தங்களை நினைப்பவர்கள் ஓர் அணியில் திரண்டால்தான் அவர்களை வீழ்த்த முடியும். ஏன்னா அவங்க கூட்டணி பலத்தோடய இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்கள வீழ்த்தணும்னா ஓர் அணியில் திரணுங்கிறது தான். திரண்டு நல்ல கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் தான் வெற்றி பெற முடியும்னு சொன்னோம். அமமுக பொதுக்குழுவில் கூட 2 தேசிய கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியோட தான் கூட்டணி அப்படிங்கிற துணையில் பேசியிருந்தீங்க, தொண்டர்களும் அதை விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதே நிலைப்பாட்டில் தான் இப்பவும் இருக்கிறீங்களா, தொண்டர்கள் என்ன நிலைப்பாடு? நிச்சயம் எங்களுடைய கூட்டணி என்பது ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று பிஜேபி இன்னொன்று காங்கிரஸ், அதோட தான் கூட்டணி போக முடியும். அப்படி முடியாத பட்சத்தில் நாங்கள் தனியாக இருக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம், அது அடுத்தது. ஏன்னா இங்கே திமுக வீழ்த்தணுங்கிறப்ப கூட்டணியில் சேர்ந்து போகிறது தான் ஒரு சரியான ஒரு அரசியல் கட்சியுடைய நடைமுறையாக இருக்க முடியும். சில பேர் மாதிரி நான் அகம்பாவத்திலலாம் பேசலை. இன்னொன்று அம்மாவுடைய கட்சி தலைவருடைய கட்சி அந்த சின்னத்தை வைத்து மக்களை ஏமாற்றுறதுலாம் இனிமேல் நடக்காதுன்னு தெரியும். ஏன்னா 1000 கோடி செலவு செய்தும் அவங்களுடைய இலக்கை அடைய முடியல. ஏதோ சில பேர் அவர்களுக்கு ஆதரவாக உள்ளவங்க 60 சீட் ஜெயிச்சிட்டாங்க 70 சீட் ஜெயிச்சிட்டாங்க, அது சொந்தமாக அவர்களுக்காக இருந்த வாக்கில் அந்த சின்னத்துக்காகவும் அந்த கட்சிக்காகவும் தான். அதுவே இன்றைக்கி திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறதுனால தான் அந்த விரக்தியில் தான் திரு பழனிசாமி இப்படி பேசுகிறார். அதனால தான் அவர் வந்து தனக்கு அது கையை விட்டு போயிட்டுனா இன்னும் தனது நிலவி மோசமாக போயிடுங்கிறது தான் பேசுகிறாரு. பழனிசாமி தலைமையில் கூட்டணி வரும் அப்படின்னு நான் நம்பவும் இல்லை. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களை என்ன சொல்கிறாரு, நாங்கள் 25-26 சீட்டில் பாஜக ஜெயிக்கும்னு சொல்கிறப்ப அவர் அதிமுக தலைமையில் கூட்டணி வரும்னு தான் சொன்னதாக தான் எனக்கு தெரியுதே தவிர பழனிசாமி தலைமையில் கூட்டணிங்கிறத அவர் சொல்லவும் இல்லை. பாஜக 25 MPக்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னா 40 தொகுதியிலையும் அவங்க நிற்க வேண்டியிருக்கும். அப்படின்னா பழனிசாமி வந்து தேர்தலில் நிற்காமல் மெகா கூட்டணியின் தலைவராக இருந்து விட்டு கொடுக்க போகிறாரா? அவர் மெகா கூட்டணி அமைப்பேன்னு அவங்க அவர் சொல்கிறதோ அவரை சேர்ந்தவங்க நாங்கள் தனித்திரிக்கக்கூடிய அம்மா நின்று தான் இவங்களாம் எங்கள் தனித்திரிக்கக்கூடிய
தைரியம் இல்லாதவர்கள். ஆனால் நிற்க சொல்லுங்களேன், இப்போ எனக்கு தெரிந்தவரை இவர் இதே போன்ற நிலையத்திலிருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் எப்படி போகும், தேர்தல் ஆணையத்தில் எப்படி போகுங்கிறத அதிமுகவோட நிலைமை தெரியாது. அங்கே அந்த சின்னத்துக்காகவும் தலைவர் கட்சிங்கிறதுக்காகவும் அதில் இருக்கிற தொண்டர்கள் நிச்சயம் விழித்துக் கொள்வார்கள். அந்த சின்னம் இல்லாமல் போயிடுச்சுன்னா பழனிசாமியோடைய நிலைமை என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். அங்கே நகராட்சியில் கூட அவரால் ஜெயிக்க முடியாத பழனிசாமி வருங்காலத்தில் எப்படி தேர்தலை சந்திப்பாருங்கிறது நீங்கள் அதை வருங்காலத்தில் பார்க்க முடியும். இந்த கூட்டணி வந்துட்டு இதே நிலையை வந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் சிபிஎம் திமுகவுடைய குணாதிசயம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருந்தாலும் அவங்க மத்தியில் ஆள்கின்ற அரசாங்கத்திற்கு எவ்வளவு பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க மடியில் நிறைய கணம், எப்படி பழனிசாமி மடியில் கணம் இருக்கிறதுனால தான் அவர் இப்படி விரக்தியில் இருக்கார். அது மாதிரி திமுக ரொம்ப பயந்து போயிருக்காங்கிறது தெரியும். அதனால தான் அன்னைக்கு கூட சொன்னோம் உங்கள்கிட்ட, கோபேக் மோடின்னு சொல்லி கருப்பு குடை பிடிச்சவங்க இப்போ மழை காலத்தில் கூட கருப்பு குடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். வெள்ளக்குடையோட தான் அவங்களுடைய படங்களே பார்த்தோம் அன்றைக்கலாம். அவங்க பிஜேபியை வந்து திருப்திப்படுத்துங்கிறதுக்காக திமுக வந்து கூட்டணியிலேருந்து காங்கிரஸை கழட்டி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனாலும் தேர்ட் ஆப்ஷன், நாங்கள் தனியாக கூட இப்போ தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். மூத்த அமைச்சர் துரைமுருகன் பேசுறாரு, அதாவது நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போன அதிமுக நமக்கு இப்ப பிரதான எதிரி இல்ல, ரொம்ப அசுர வேகத்துல வளர்ந்து வர பிஜேபி தான் நமக்கு பிரதான எதிரியா அப்படின்னு சொல்றாரு. உண்மையில பிஜேபி வளர்றாங்களா, அதை நீங்க எப்படி பாக்கீங்க? எங்களை விட நீங்க தான் ஊடகத்துறை சேர்ந்தவங்க தான் இதெல்லாம் சரியா எடை போட்டு சொல்ல முடியும், நீங்க தான் கணிக்க முடியும். நாங்க வந்து ஒரு கட்சியை நடத்துறவங்க, அதே நான் வந்து ஒரு சாதாரண ஆளு, நான் பழனிசாமி மாதிரிலாம் ஒரு மெகா தலைவர் கிடையாது, நான் ஒரு சாதாரண தலைவர். அதனால வந்து நீங்க தான் சொல்லணும். தலைமையில போறதுக்கு விருப்பமே இல்லை. அம்மாவுடைய தொண்டர்கள் அடையதான் அவர் சொல்றது இருக்கு, 1%. நான் சொல்றேன் 0.5% கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கோ டிடிவி தினகரனுக்கோ அந்த எண்ணமே இல்லை முதல்ல. ஆனா பல நீங்க சொன்ன அந்த அன்றைக்கு தஞ்சாவூர்ல அவங்க கேட்டப்ப சொன்ன பதில கூட நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் போட்டிருக்கீங்க. மகா கூட்டணிக்கு ரெடி அப்படி கிடையாது, திமுக வீழ்த்த கூட்டணி அமைத்து தான் போக வேண்டும், தேர்தலில் சந்திக்கணும். அப்போ வந்து அந்த கூட்டணியில் நான் சேர நேசக்கரணிட்டு தயார்னு சொன்னேன். மெகா கூட்டணி ஏன்னா பழனிசாமி வந்து இன்றைக்கி கட்சியே அவங்கள்ட்ட இல்லை, அவங்கள்ட்ட சின்னம் கிடையாது, நீதிமன்றத்தில் இருக்குது. அதனால் நீதிமன்றம் முடிவெடுத்தால்தான் அந்த கட்சியுடைய அதிமுக பற்றியே நம்ம பேச முடியும். நான் அன்றைக்கு நான் சொன்னேன், இன்றைக்கி அதான் சொல்கிறேன். அவரை போல் நான் வந்து எடுத்தறிந்து பேசுவேன் கிடையாது. அவரை போல் வந்து காலவையும் பிடிக்க மாட்டேன், கழுத்தையும் பிடிக்க மாட்டேன். கையின் ஒன்று இருக்குது, அதோட எல்லாரோடையும் பழகிட்டு போகிறவனா. சுயநலத்துக்காக பதவிக்காக காலில் விழுவது, சுயநலத்துக்காக பதவிக்காக அதிகாரத்திற்காக யார் கழுத்தையும் பிடிப்பது, யாருக்கும் துரோகம் செய்கிற வம்சத்தில் வந்தவன் அல்ல. நாங்கள்லாம் ஒருவரோட சேர்ந்தால் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவங்க, ஒரு ஒரு கொள்கையில் பிடிப்போடு இருக்கக்கூடியவங்க. ஒரு முடிவு எடுத்தால் அதில் வந்து பின்வாங்காமல் எங்கள் இலக்கை அடையும் வரை போராடக்கூடியவங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகாமல் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. அம்மா தலைவர் உருவாக்கிய இயக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்த இயக்கத்தை இன்னைக்கு ஒரு வட்டார கட்சி ஆக்கிற அளவுக்கு சிறு மனது படைத்தவன் அல்ல நான். கொள்கைங்கிறது நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், கொள்கைனா திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து போராடுறதுல எந்த கொள்கையிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி துரோகிகளிடமிருந்து எங்க இயக்கத்தை மீட்டெடுக்கணும், அது ஜனநாயக முறைப்படி தான் மீட்டெடுக்கணுங்கிறதுல எங்க எந்த மாற்றமும் இல்லை. அதுமாதிரி வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அமைக்கணும், உண்மையான அம்மாவுடைய ஆட்சியை அமைச்சு தமிழ்நாட்டிற்கு சேவை செய்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளரணுங்கிறது எங்களுடைய கொள்கை. பன்னீர்செல்வம் அன்றைக்கு பாதை மாறி சென்று அது மாதிரி தவறாக நடந்துக்கிட்டாரு, அதுலேருந்து திருந்தி வந்து தானே அவர் தானே சொல்கிறாரு எங்களோடலாம் இணைந்து போகணும்னு சொல்கிறாரு, அதிலே அவர் திருந்திருக்காருன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. பழனிசாமியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இப்போ பழனிசாமிக்கு எதிராக போராடிட்டு இருக்கார்ல, அதனால்
அதில் அதுக்கப்புறம் ஒருத்தர் தங்கள் தவற உணர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நேசகரன்ன்றது ஒன்றும் தப்பில்லையே. வாய்ப்பு கிடைச்சா அவங்களை சந்திப்பேன்னு சொல்லியிருந்தார். ஆமாம், நிச்சயம் நானே அதை சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயம் நாங்கள் சந்திப்போம். அதே பதில் தான் நான் சொல்லுவேன். யாரோ பழனிசாமிக்காக எதிர்த்தில்லை, அந்த தலை மெகா பழனிசாமிக்காக இல்லை, அம்மாவுடைய தொண்டருங்கிற முறையில் நாங்கள் வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் வரணுங்கிறத நான் திரும்பவும் சொல்கிறேன். பழனிசாமி வந்து அம்மாவுடைய தொண்டர் கிடையாது, நான் வந்து பழனிசாமிங்கிற பெரிய தலைவர்னு அவர் நினச்சிட்டு போனால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. அதனால் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், சில பத்திரிகைகள் கார்ட்டூன் போடுறாங்க, எனது அவங்க மனநிலை தான் காமிக்குது. பழனிசாமியிடம் இன்றல்ல என்றைக்குமே போய் நிற்கக்கூடிய இடத்துல நான் இல்லை. அவர் முதலமைச்சராக இருந்தப்போ என்னை தேடி தான் அவர் வந்திருக்காரே தவிர உங்களுக்கு தெரியும், எனது வீட்டுக்கு அவர் வந்திருக்கார், நான் அவர் வீட்டுக்கெலாம் போனதில்லை. இதாவது அகங்காரத்தில் ஆணவத்தில் சொல்லலை, நாங்கள் எப்பயுமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருப்போம். யாரையும் பதவிக்காக சுயநலத்துக்காக காலை பிடிக்கிற குணமும் எனக்கு கிடையாது. காரியம் முடிஞ்சதும் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு துரோகம் பண்ணுற எண்ணமும் எனக்கு கிடையாது. எப்பயுமே எல்லோருடைய நட்போடு இருக்கக்கூடிய மனநிலையில் உள்ளோம். சூழல் மாறலாம் சார், என்ன சொல்லு திமுக நெருங்கும்போது இந்த சூழல் மாறும். நான் தான் சொல்கிறேன், இப்போ பன்னீர்செல்வம் வந்து தனது நிலைப்பாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்து பிடியில் கட்சி இருக்கக்கூடாது, தர்ம யுத்தம்லாம் நடத்தினார். இப்போ அவரே என்ன சொல்கிறாரு, எனக்கு சந்தேகம் இல்லை, மக்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாற்றி வர்றாரு, என்னை எங்களோட எல்லாம் சேர்ந்து தான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்கிறார். அதே மாதிரி பழனிசாமி என்ன, பழனிசாமி பற்றி எனக்கு தெரியாதா? இதே பழனிசாமி என்னை பற்றி எப்படிலாம் பொழுது பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரியும், ஆர்கேனார் தேர்தல். அதனால் அவர் வந்து விரக்தியில் இருக்கார், விரக்தியெலாம் தெரிந்து நார்மல்சிக்கு வந்தது அவர் உண்மை நிலையை புரிந்து அவரும் திருந்தி வந்தால் அது ஒன்றும் தவறு இல்லையே. அதை ஏற்றுக்கொள்ள திருந்தியவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் எங்களுக்கு இருக்குது.